பேப்பர்ல என்ன குடுக்கு பாருங்க நான் ஆ அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி நாளை இந்தியா வருகிறார் அண்ணே அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு அதானே இந்தாங்க ஓ இது பழைய பேப்பர் புது பேப்பர் படிங்க காணவில்லை என் மகள் மணிமேகலையை காணவில்லை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தரப்படும் 5000 ரூபாய் அண்ணே அடையாளம் கண்டுபிடிங்க அண்ணே தலைமுடி வெள்ளையாக இருக்கும் சின்ன வயசுலயே பித்தத்துல நரைச்சு போயிச்சுன்னு நினைக்கிறேன் வெள்ளை சேலை கட்டி இருப்பாள் மாமா வெதா போல் இருக்கு சின்ன வயசுல புருஷன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் வயசு 80 என்ன அவ யார் காணாம போயிட்டங்களா இத கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன கொடுக்காட்ட என்ன யார் விளம்பரம் கொடுத்துக்கா பாருங்க அவங்க அம்மா அவங்க அம்மா வயசு 108 ஐயோ ஒரே கரெக்ட் குடும்பமாவே இருக்கு யூனிஃபார்ம் போட்டதுல இருந்து இந்த ஒரு வேளை தான் ஒழுங்கா செய்றீங்க இல்ல சார் மூணு வேளை செய்றா சார் என்னயா சாப்பிடுறதா சேரா தப்பியங்கயா உங்க தலைமையில இருக்கு சார் உன் தப்பியங்கயா ஓ ஏன் தப்பியா டேபிள் மேல வச்சிட்டேன் கான்ஸ்டேபிள் மேல வச்சிரேன் யூஸ்லெஸ் ஒண்டர் ஃபோர் சார் வணக்கம் சார் இங்க நிக்கிறாரு கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க டிஎஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் சரி சார் போயா கேர்ஃபுல்லா நாம இன்னைக்கு கேர்ஃபுல்லா இருந்திருக்கோம் போன வாரம் இதே ஸ்டேஷன்ல ரெண்டு துப்பாக்கி காணாம போயிருக்கு சும்மா இறியா 104 சர்வகட்சி மறியல் போராட்டத்துக்கு நான் மெடிக்கல் லீவு போடலாம்னு இருக்கேன் அடடடடா டியூட்டில போட்டாலும் கிழிச்சிருவே அதுக்கு இல்லையா தலைய பறைய முடியே இல்ல இனிமே முடி முளைக்கவே போகுது வாழைப்பழ தொலி போட்டாலே தாங்காது எவனாவது கள்ள தூக்கி போட்டானா என்ன ஆகும் என்ன ஆகும் இந்த நாட்டு ஜனத்தொகையில உன்ன குறையும் வாய கழுவியா அவசனம் பிடிச்ச மாதிரி ஓ பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது வந்தா உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது நான் சாகிறதுக்கு பயப்படலையா நான் செத்து போயிட்டா என் முண்டாட்டி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிருவாளா அதுக்கு தான் சாகிறதுக்கு பயப்படுறேன் உன் சம்சாரத்தை சும்மா சொல்லக்கூடாது கண்ணகி சிலைக்கு பக்கத்துல அவளுக்கு ஒரு செலவு வைக்கணும் அந்த காலத்துல என் முடி சுருசுருளா இருந்தது பூரா முடி என் பொண்டாட்டி புடுங்கி எரிஞ்சிட்டா பொண்டாட்டி அடக்கி ஆடுறதே ஒரு கொலையா கலையா ஆமா உன் சம்சாரம் எப்படியே என் சம்சாரம் தலைமுடி எல்லாம் புடுங்க மாட்டா அவரா மீசதான் அவ புடுங்கி புடுங்கித்தான் என் மீச இந்த சைஸ் ஆயிருச்சு அதுல இருந்து என்ன புரியுங்கன்னா புடிக்க வேண்டியதானே அவ சும்மா இருந்தாலும் நீ புடுங்க சொல்லுவ போல இருக்க நீ குடுத்து வச்ச வையா நான் தான் ஆலையில மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிட்டேன் யோ ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என் சம்சாரத்தை தள்ளிட்டு வந்துருவா அது இல்லையா புத்திமதி சொல்லியா புத்திமதி சொல்லுவேன் உன் சம்சாரம் என்ன அடிப்பா கண்டவன் சம்சாரத்துக்கிட்ட எல்லாம் அடி வாங்குறதுக்கு எனக்கு என்ன தலையெடுத்தா இந்த பாரு நாயுடு வர்றாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவுன்னு சொல்லிரு சரி மாமூலா படு சார் 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 எனக்கு ஒருத்த மிரட்டல் கடிதம் எழுதுறான் சார் என் வீட்டுக்கு போற ரோட்ல இருக்க சார் அவன் வீடு உண்டிக்கு உண்டி வாடான்னு கிண்டி கூப்பிடறான் சார் கிண்டிக்கு வர சொன்னானா நீ என்ன குதிரையா என்ன பண்ண போறதா உத்தேசம் அவன் இருக்கிற தெரு பக்கம் போறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் பேர் கூட நம்ம டிபார்ட்மெண்ட்ல உங்கள மாதிரி ஃபியூஸ் பண்ண பல்பு எல்லாம் ஏன் தான் இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்களோ யோ லைட் போடியா யோ சுவிட்ச் போடியா நீ போடு போடியா நீ போடு போடியா யாரோ ஒருத்தர் போடுங்கயா போட்டுருவோம் அந்த பல்பு பீஸ் போச்சு ஆமா சார் ஏன் தான் பீஸ் போன பழுப்ப இன்னும் கலட்டாம வச்சிருக்காங்களோ முதல்ல உங்களை கழட்டிடுற மரியாதையா வெளியே போங்க போங்கயா தூக்கி தூக்கி பழக கையோட வந்துருச்சு ஏயா ஐயா என்ன எழுதிட்டு இருக்காரு கதை எழுதிட்டு இருக்காரு உன் சீட்டையும் என் சீட்டையும் கிளிக்கிறதுக்கு சிபாரிசு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு ஐயோ சும்மாவே முண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா சீட்டு கிழிஞ்சது என் வேட்டையும் கிழிஞ்சது என்ன மணி அடிக்குது அதானே இன்னைக்கு பேப்பர் பாத்தியா பார்த்தேன் இன்னைக்கு மாலை மனசுல மனசு சஞ்சலம்னு போட்டுருந்துச்சு ஓ நேரம் அப்படி ஏ நேரம் எப்படியோ ஹலோ எஸ் குட் மார்னிங் சார் யோ கொலகாரம் பெற்ற சந்தில அண்ணன் தம்பி ஒருத்தர் ஒருத்தர் அருவாள் எடுத்து வட்டிக்கு போறாங்க போய் என்னன்னு பார்த்து அவங்க சிண்டை பிடிச்சி எடுத்துருவாங்க சார் அண்ணன் தம்பிங்க சண்டைக்கு தானே சார் அவங்களே சமாதானமா போயிருவாங்க சார் பங்காளிங்க சண்டை தான் சார் பயங்கரமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த தெருவுல சண்டையே நடந்தது இல்ல சார் என் குழந்தைய புருஷன் கூட அங்கதான் சார் குடியிருக்கிறாரு நாய் குழச்சு நான் பார்த்ததே இல்ல சார் யோ அவங்க பயங்கரமான கேடிகாயா அருவாள் எடுத்தா வெட்டாம போட மாட்டாங்க போங்கயா ஐயோ என் குழந்தையா ஏதாவது பண்ணிட போறாங்க குழந்தையா சார் கோலகாரம் பட்டிக்கு போறேன் இதுதான் என் வீட்டு அட்ரஸ் எங்கயா 104 204 ரெண்டு பேரையும் காணும் கோலகாரம் பட்டிக்கு போனவங்க இன்னும் வரலீங்க சார் ஒருவேளை அப்படியே வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாங்க சார் சரியான சோம்பேறிங்க யோ ஜிப் ஒழுங்கா போடையா சாரி சார்
ஏயா நீங்க நின்னுக்கிங்க போங்கயா எஸ் சார் சார் இந்த ரெண்டு அருவாளை வச்சிட்டு தான் சார் அந்த பையில ஆட்டம் போட்டுட்டாங்க இத தூக்கி வீசுறாங்க சார் சார் ஒரு அருவாளை கழுத்து கொண்டுச்சு சாமர்த்தியம் புடிச்சதா சார் ஒரு அருவாளை என் இடுப்புக்கு வந்துச்சு நான் புடிச்சிட்டேன் அந்த பசங்க எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லிட்டு வந்திருக்கேன் சார் சார் அவங்க பாக்குறதுக்கு எப்படியா இருப்பாங்க சுண்டக்கா பசங்க சார் இந்த அருவாளை தூக்க கூட சக்தி இல்ல சார் அந்த ரெண்டு பேரும் என் கண்ணல மாட்டி இருந்தாங்க நாங்க ஓடி இருப்போம் ஐயோ இல்ல இல்ல ஓடி அவங்க புடிச்சி இங்க கொண்டு சேர்த்துறோம் சார் சார் நல்லவேளை நாங்க இங்க போறோம் இல்ல ரத்த ஆறு ராயப்பட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே ஓடி இருக்கும் சார் ஷட் அப் அருவாளை பார்த்தா பூசா தெரியுது புதுசு தானே வர்ற வழியில கடையில வாங்கிட்டு வந்தா சார் இல்ல சார் கந்தசாமி சார் புது மாப்பிள சார் ஆமா சார் சீர்வரிசை கொடுத்தது ஏன் டிபார்ட்மெண்ட் இப்படி அசிங்கப்படுத்து என்ன அசிங்கம் இதை விட பயங்கரமான அசிங்கம் எல்லாம் பண்ணிருக்கோம் இனிமே இப்படி பண்ணீங்க உங்க ரெண்டு வருத்தி உள்ள தள்ளிடுவேன் சார் சார் மன்னிச்சிருங்க சார் இனிமே அப்படி பண்ண மாட்டோம் தெரியாதனமா பண்ணிட்டோம் சார் அதுவே கையும் கலமா காட்டி கொடுத்துருச்சு சார் சார் இனிமே பாருங்க சார் நாங்க டியூட்டில பெர்ஃபெக்ட் உங்களை எவனாவது கொலை பண்ணட்டும் அவனை பிடிக்கிறோம் வேற எவனாவது கொலை பண்ணட்டும் அவனை பிடிக்கிறோம் அதையும் பாக்கலாம் உங்களை கொலை பண்றதையா போயா போயா என்னயா திரும்ப திரும்ப இங்கே நிக்கிறான் உலகம் எப்படி இப்பதான் புரியுது போயா குட் மார்னிங் சார் என்ன ரெண்டு சைபர் நாளு ஒன்னு சைபர் நாளு அது சார் இல்ல சாரி ஆஹா ஏண்டா இந்த போலீஸ் வேலைக்கு வந்தோம்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த கவலை இன்னைக்கோட போச்சு எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த போலீஸ் வேலை தான் பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் உன் பேர் என்னம்மா மகாலட்சுமி சார் வெரி குட் ரொம்ப ரிஸ்கான இடத்துல டியூட்டி பாத்திருக்கேன் மதுரை ராமநாதபுரத்தில் டியூட்டி பார்த்த உனக்கு மெட்ராஸ் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் பயங்கரமான பொம்பளையா இருக்காளே நம்ம பாச்சாவ கிட்ட பலிக்காது ஒண்ணு செய்வறனாலு ஒருவேளை இடியாமன் பேத்தியா இருக்குமோ பேத்தியே பொண்ணும் நமக்கு என்ன ஏயா நம்ம ரெண்டு பேரும் அறிவுப்படுத்துவோமா சும்மா ஐயா வம்ப விட கொடுத்து வாங்குறிய இங்க என்ன முப்படை தளபதிக்கு முடிச்சிட்டு விடாவா நடக்குது அந்த அம்மா இருந்த ஊரை கேட்ட உடனே என் பேரே மறந்து போச்சு உதவியாயிருந்து அவ்வளவு சீக்கிரம் அப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்தீங்க நாங்களும் எடுக்கிறோம் அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா எடுத்த முடிவைத்தான் நாங்க எடுத்திருக்கோம் ஹலோ எஸ் யார் பேசுறது நான் தான் ரெண்டு ஜூலை நாலு பேசுறேன் சும்மா இருயா என்னதே குழாயில தாராரா எங்க இருந்து பேசுறீங்க குழாயில இருந்து தான் இந்தாயா நீயே பேசு ஹலோ என்னதே நகராரா பொம்பளைங்க முடிய பிடிச்செடுத்து மூணு பேருக்கு மொட்டை ஆயிருச்சா என்ன மிச்சம் மொட்டை தான் மிச்சம் யோ இது பொம்பளைங்க தர இருந்தாமா நீயே பேசிப்போ ஹலோ ஆ அப்படியா 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 பொம்பளைங்க சண்டையில ஒரே ரத்தம் வருதான் குழாயில இருந்தா ஐயோ தகராறு இல்லங்க சீக்கிரம் புறப்படுங்க ஆம்பளைங்க தகராறுனா நாங்க வரலாம் இது பொம்பளைங்க தகராறு நீங்களே போங்க துணைக்கு வாங்க ஐயா ஏன் உங்களை கைய பிடிச்சு இழுத்துருவாங்களா கைய முறிச்ச மாட்டேன் வாங்கண்ணா நீங்க போய் தீத்து வைங்க ஸ்டேஷன்ல ஏதாவது தகராறு வந்தா நாங்க தீத்து வச்சிட்டு இங்கே இருக்கோம் ஷோ சரி நானே பாத்துக்கிறேன் பொம்பளை ஆள முடியாது எதுவுமே கிடையாது ஏயா இந்த பொண்ணு போகுதே சண்டையில இருந்து திரும்பி வருமா நிச்சயமா வரும் எப்படி கவர்ச்சி இருக்க ஒரு சிரிப்பு ஒரு பார்வை பார்ட்டி க்ளோஸ் எஸ்ஏவே அப்படிதான் ஆனாரு ஏயா லாக்கப் எல்லாம் ஒரே ரிஸ்க்ல கிடக்குது ஒரு ரூபாய கூட மாட்ட மாட்டேங்கிறானே அதே நாட்டுல பூரா பயனும் திருடனாதான் தெரியறான் மாட்டிக்குவான் அமாவாசை வருது அன்னைக்கு எவனாவது மாட்டாங்களா போடுவான் மாட்டினா தப்பிச்சோம் இல்லன்னா நாம ரெண்டு பேரும் உள்ள போய் உட்கார வேண்டியதுதான் ஏன்னா மேலெடுத்து உத்தரவு அப்படி ஐசி என்ன ஆச்சு உனக்கு ஐஜின்னு சொன்னியே புண்ணாக்குன்னு சொன்னேன் ஐஜி நான் சொன்னேன் ஐசின்னு சொன்னையா அட போய்யா பத்தாக்குற பட்ஜெட்ல 50 பைசாவை வேஸ்ட் பண்ணிட்டே